சூப்பரா நடந்து முடிஞ்சது. இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா ஃபர்ஸ்ட் ஓடிஐ மேட்ச்ல நம்ம இந்தியா வந்து மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. நம்ம இந்தியன் டீம் வந்து இந்த மேட்ச் வின் பண்ணினாலுமே வெளியே சொல்ற அளவுக்கு இல்லங்க. ஏன் அப்படின்னா தசுன் சனக்கா வந்து கடைசி ஆளா நின்று செஞ்சுரி அடிச்சிருப்பாரு. கிட்டத்தட்ட கடைசி விக்கெட் பார்ட்னர்ஷிப் மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா 100 ரன் கிட்ட அடிச்சிருப்பாங்க. எட்டு விக்கெட் எடுக்க தெரிஞ்ச நம்ம இந்தியன் டீமுக்கு கடைசி விக்கெட் வந்து எடுக்க முடியாதுங்க. தசுன் சனக்கா வந்து செம்மையா பிளே பண்ணுவாரு. கடைசி ஓவர்ல கடைசி ரெண்டு பால்ல வந்து பாத்தீங்கன்னா 10 ரன் அடிச்சிருப்பாருங்க. அதோட அவரோட செஞ்சுரி கம்ப்ளீட் பண்ணிருப்பாரு. சனக்கா செஞ்சுரி அடிச்சது வந்து பாத்தீங்கன்னா நம்ம விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா ரெண்டு பேருமே பாராட்டுவாங்க. அவர் இவங்கெல்லாம் இங்க 200 ரன்னே அடிக்க மாட்டாங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் ஆனா கேப்டன் தசுன் சனக்கா மட்டும் கடைசி வரைக்கும் ரெண்டு போராடினாருங்க. என்னதான் மேட்ச் ஜெயிக்க முடியல அப்படின்னாலுமே அவரோட ஸ்கோர் வந்து ஒரு பெரிய ஸ்கோரா இருந்தது. டீம் பிளேயர்ஸ் எல்லாமே அடிக்கடி விக்கெட்ஸ் விட்டு இருந்தாலுமே அவர் மட்டும் கடைசி வரைக்கும் நின்று போராடினாரு. போராடினது பார்த்தா நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாருமே மேட்ச் முடிஞ்சது வந்து பாத்தீங்கன்னா அவரை பாராட்டிட்டு தாங்க உள்ளே போனாங்க. குறிப்பா நம்ம ரோஹித் சர்மா தான் ஃபர்ஸ்டா போய் பாராட்டினார் தசுன் சனக்கா. மேட்ச் ஜெயிச்சிருந்தாலுமே ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அப்படிங்கறத என்னன்னு சொல்லி நம்ம ரோஹித் சர்மா காமிச்சிருக்காரு. ரோஹித் சர்மாவோட இந்த செயலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.